ஜிக்னேஸ் ஆடியோஸ். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா அகுஜா ஆம்பு, திருவிழாக்கு போடுற மைக் செட் ஆம்பு, எஸ்எஸ்பி 120 டிபி அப்படின்ற மாடலு, 120 வாட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது மாடலு, இது டிரான்சிஸ்டர் மாடலு, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர் மாடல். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா டெபி டைப் வந்துச்சு, உருண்டு உருண்டியாக. இது பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் மாடலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே யூஎஸ்பி போர்டு வந்துடும். ஸோ இதோட சர்வீஸ் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது கம்ப்ளைண்ட்டாக இருந்து சர்வீஸ் பண்ணிட்டோம், புது மாடலாக ஆம்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடியே வந்து டெஸ்டிங் பார்த்துட்டுப்பீங்க. நம்ம அடிஷனலாக வந்து ப்ரீ வச்சுருக்கிறோம். இந்த ப்ரீயோட ஆக்ஸ் மூலிமாவும் டெஸ்டிங் பண்ணிட்டோம். வித்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டோடையும் நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்தது பார்த்திங்கன்னா மைக் பின் ஃபுல்லும் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மைக் பின் ஃபுல்லுமே நம்ம வந்து டோட்டலாக சேஞ்சஸ் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் ஆர் பேக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளீனிங் பக்காவாக க்ளீன் பண்ணி பக்காவாக முடிச்சாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு அது இதுன்னு இருந்தது உள்ளேயும் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மௌன ஆம்பு, அக்ஜா கம்பெனிங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாம் போட்ட ஒரு ஸ்டீரியோ ஆம்பில் கூட இந்த அளவுக்கு ரிசல்ட் வராது. ஸோ கம்பெனி ஆம்புனாவே அதோட ரிசல்ட் நல்லா தரமாக இருக்கும். ரெண்டாவது இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பேஸ் ட்ரிபிள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் வந்து பேஸும் ட்ரிபிளும் இன்க்ரீஸ் பண்ணாலுமே அந்த வைப்ரேட்டு உதறலைன்றது வராது. சாஃப்டாக எவ்வளோ பேஸ் எவ்வளோ ட்ரிபிள் வேணுமோ அது கரெக்டாக வரும். பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 15 நம்மளோட டைனிட்டி தான் நான் கொடுத்துருக்குறேன் லோடு. அது பார்த்திங்கன்னா 8 ஓம்ல கொடுத்துருக்குறேன். ரெண்டும் பார்த்திங்கன்னா சீரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக டோல் ஹோல்டில் அதாவது கரண்ட்டே இல்லைனாலும் நம்ம டோல் ஹோல்டில் பேட்டரி வச்சு கூட இதை வந்து ரன் பண்ணிக்கலாம். இதோட ஏசி மெயின் கார்டிலேருந்து ஃபீஸ் ஹோல்டர் நல்லா ஹெவியாக இருக்கும், ஏன்னா பிராண்டடு அப்படின்னாவே. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் லைனு, அது 70 வாட்ஸ்லேயும் போட்டுக்கலாம், 100 வாட்ஸ்லேயும் போட்டுக்கலாம். அது அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸு ஆரன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா 4 ஓம்ஸ், 8 ஓம்ஸ், 16 ஓம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் இருக்குது. உள் சைடு ஃபஸ்ட்டெலாம் வந்து டபி சைடு வெளி சைடு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது மாடல் டிரான்சிஸ்டர் வந்ததுனால எல்லாமே வந்து உள் சைடு ஹீட்ஸிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாம்புலேருந்து எடுத்து அவுட்டு கொடுத்தாச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாம்புலேருந்து அவுட் ஆகும். ஸோ லெஃப்ட் ரைட்டு இங்கே கொடுத்தாச்சு. ஆனால் இதில் மௌனம் மௌனத்தான் ப்ளே பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா பிரி அவுட்டு லைன் அவுட்டு, இந்த ஆம்புலேருந்து பிரி அவுட்டும் லைன் அவுட்டும் எடுத்து அடுத்த ஆம்பு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்றபடிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்கா கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொடுப்பாங்க, இப்பெல்லாம் பெரிய பெருசு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10000 25 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு தரமான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டட் ஆம்பில் மோனோ ஆம்ப்லேயும் வரும், ஸ்டீரியோ ஆம்ப்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பர்சனலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒன்று மட்டும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ எதுக்காகனா இந்த லெஃப்ட் ரைட்டுக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம், வேறு எதுக்கும் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. சரௌண்டுக்கு சென்டருக்கு இந்த மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் 2 ஸ்பீக்கர் போட்டாலும் சரி, இல்லை 4 ஸ்பீக்கர் போட்டாலும் சரி. இதே பிராண்டில் அகுஜாவிலே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பு வருது லெஃப்ட் ரைட்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா மௌன ஆம்பு, இது வந்து மைக் செட்டு ஹாரனுக்கு தான் போட முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸுக்கு போடலாம்னா இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சிக்கு பாக்ஸ் போடலாம், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆரன் தான். ஸோ அதுவும் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த யூனிட்டும் நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அது அந்த ஆம்போட யூனிட்டு டைவர் யூனிட்னு சொல்லுவோம். இதிலே பார்த்தீங்கன்னா மேட்சிங்கும் இன்பில்டாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அகுஜா பிராண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த மாடல் தான். ஸோ இதிலே வந்து மேட்சிங்கும் இருக்கும், அந்த 100 வோல்ட்டு மேட்சிங்கும் இருக்கும். வித் வந்து பார்த்தீங்கன்னா கோலாபட்டோட யூனிட்டும் இதிலே வந்து டயாபரத்தோட இருக்கும். ஸோ இதோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து போயிடுச்சு, ஏன்னா மலையில் விட்டு உள்ளே தண்ணி போய் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நாம் சர்வீஸ் பண்ண முடியாது, இது சேலம் தான் போகணும். ஆம்பை பொறுத்த வரைக்கும் நாம் பண்ணிக்கலாம், அதுவும் கிரிட்டிக்கல் பொசிஷன் தான். ஆம்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் தான் கொண்டு போக போகிறோம், மற்றபடிக்கு நாமளே எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஸோ ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இது பழைய மாடலாக இருந்தால் நாமளே டயாபரம் கட்டி நம்ம கொடுத்துடலாம். ஆனால் வந்து இது புது மாடல் மேட்சிங்கோட வித் மேட்சிங்கோடு வரனால இதை வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் ரெண்டுலேயுமே மேட்சிங் போயிடுச்சு. இது இங்கேயும் லோக்கலில் கிடைக்காது, இது வந்து அந்த கம்பெனிக்கு அகுஜா கம்பெனிக்கு போனால் மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து இப்போ சேலம் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. டுடே இன்னைக்கு வந்து கம்பல்சரி சேலம் போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வைக்கிற வாசரு. ஸோ அந்த ஆரனுக்கும் இதுக்கும் நடுவில் வைக்கிற வாசரு, அது இருந்தால் தான் கரெக்டாக அந்த மாதிரி ராங் மாதிரி எல்லாமே ஏறும். ஸோ மற்றபடிக்கு இந்த ஆம்போட டிரைவர் யூனிட் இது தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டு. ஸோ எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த ஆம்போட ஒர்க்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஸோ இதோட டெஸ்டிங் இப்போ மீண்டும் பார்த்துட்டு இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்பு வந்து சர்வீஸ் பண்ணணும், இல்லை புதுசாக வேணாலும் தாராளமாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வரும்.
ஸோ அது மெயினாக பார்த்துக்காங்க. ஏன்னா ஸ்பீக்கர்லாம் பக்கம் பக்கமே இருக்கிறதுனால சவுண்டு சரணு வரும். அதுவும் இல்லாமல் இந்த ஆம்பை பொறுத்த வரைக்கும் சவுண்டு என்றைக்குமே வந்து ஒரு தரமான சவுண்ட் தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஓடிட்டுருக்குது. ஸோ ப்ரீயில் வந்து இப்போ ஆக்ஸ் ஒன்லேயும் லைன் இருக்குது, ஆக்ஸ் டூலையும் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஸ் ஒன்றுக்கு சுவிட்சை மாற்றிட்டு அது ஒரு மீடியமாக நான் வச்சுக்கிறேன் வால்யூமு. நான் ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே மாஸ்டர் தூக்குறேன். ஸோ இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணால் தான் அது வந்து எரியும், மற்றபடிக்கு இது எரியாது. ஸோ இப்போ வந்து ஆக்ஸ் ஒன்றில் பாடிட்டுருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ஒரு சாமி பாட்டு தான் முதல்ல. ஸோ அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் டூவில் பாடிட்டுருக்குது. நம்ம வந்து சவுண்ட் வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சாங்க வந்து இன்க்ரீஸ் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அந்த லைட்டு வந்து இதில் இருக்கிற அந்த அவுட் புட் லெவலில் எல்இடி வந்து எரியும், இல்லைனா இதில் எரியாது. நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற ஆம்பில் யூஸ் பண்ணுற அந்த விவி மீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடத்தோடனே வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இதெல்லாம் அப்படி கிடையாது, நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இது எரியும். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் டூவில் பாடிட்டு இருக்குது நம்ம ப்ரீ ஆம்பிலேருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஸ் டூவை க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்ஸ் ஒன்னில் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செக் பண்ணும் போது ஒன்னு க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்னு தான் யூஸ் பண்ணோம், ரெண்டும் அட் அ டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ப்ரீ ஆம்போட அதாவது அடிஷனலா வச்சுங்கிற ப்ரீ ஆம்போ இல்ல மிக்சரோ அதுல இருந்து செக் பண்றது இந்த ஒரு விதம். இதை டைரக்டாவும் யூஸ் பண்ணலாம், மிக்சர் கொடுத்தும் பண்ண முடியும். ஏன்னா அதுலயும் பேஸ் ட்ரிபிள் கெயின் வருது. அது பிஏ சிஸ்டம் ஆம்புக்கு, அதாவது பாத்தீங்கன்னா பவர் ஆம்புக்கு வந்து கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மௌனோ ஆம்பிளிஃபையர், இதிலே வந்து பேஸ்ட் ட்யூப் வரும், அதிலானா பேஸ்ட் ட்யூப் வராது. அதுக்கு வந்து மிக்சர் யூஸ் பண்ணலாம், இதுக்கு மிக்சரே தேவையில்லை, டைரெக்டாக நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ஒன் ஆக்ஸ் டூ ரெண்டுமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம யூஎஸ்பி இதில் இருக்கிற இன்பில்டாக இருக்கிற யூஎஸ்பி போர்டிலேருந்து நம்ம பாட்டு ப்ளே பண்ணி இந்த பதிவு வந்து இதோட இந்த டெஸ்டிங் பதிவு முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ரெண்டு கண்ட்ரோலோட சவுண்டு குறைச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு சுவிட்சேஸும் நம்ம மாற்றி வச்சாச்சு. இதில் வந்து சுவிட்சு கொடுத்துருக்காங்க, மைக் 3 ஆக்ஸ் 1, மைக் 4 ஆக்ஸ் 2, இதில் பார்த்திங்கன்னா மைக் 5 இல்லை யூஎஸ்பி. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு திருப்பிட்டு இப்போ இதோட பாட்டு பாடுது. இப்போ நம்ம சவுண்ட் வைக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட சர்வீஸ் ஒர்க் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறேன், தயார் நிலையில் இருக்குது. இது யூனிட்டு மட்டும் நம்ம ரெடி பண்ணோம்னா அதோட ஒர்க் முடிஞ்சு. நம்ம அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.